அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தாழம்பூ, இதை கேள்விப்படாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. தாழம்பூவை குறிப்பிட்டு பல்வேறு திரைப்பாடல்கள் வந்துள்ளன. கடற்கரை ஓரங்களிலும் மற்றும் பல்வேறு நீர்நிலைகளின் அருகில் உள்ள மணற்பாங்கான பகுதிகளில் வளரக்கூடியது தாழை மரம். மிகவும் அரிதாகவே காணப்படுகின்ற இந்த தாவரத்தை பற்றிய சில அறிமுக குறிப்புகளை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பண்டானஸ் ஃபாசிகுலாரிஸ் அல்லது பண்டானஸ் உடராட்டிசிமஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஒருவிதிலை தாவரமானது தாழம்பூ ஆகும். இது நெல்லிதழ் நிலத்தின் அடையாளமாக சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது. தாழம்பூ மிகவும் தனித்துவமான நறுமணத்தை கொண்டது. அதனாலேயே இது பல்வேறு வாசன திரவியங்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்த தாழம்பூவானது பண்டைய காலங்களில் ஓலைச்சுவடுகளை பாதுகாப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தாழம்பூவையும் நாகப்பாம்பையும் தொடர்புபடுத்திய பல்வேறு தவறான நம்பிக்கைகள் நமது சமூகத்தில் உள்ளன. முட்களை உடைய புதர்ச்செடியாக உள்ள இந்த தாழை மரம் மற்ற தாவரங்களைப் போலவே பாம்புகளுக்கு ஒரு பாதுகாப்பான வாழிடமாக இருக்கும் என்பதை தவிர வேறெந்த உண்மையும் இதில் இல்லை. தாழை மரத்தின் காய்கள் அன்னாசி பழம் போன்ற அமைப்பை கொண்டிருப்பவை. அவை கடற்கரையோர கிராமங்களில் விழாக்களின் போது அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. சுமார் 25 அடிகள் உயரம் வரை வளரக்கூடிய இந்த தாழை மரம் என்னக்கூடிய குறுகிய மரமானது புதர் போன்ற அமைப்பில் வளர்வதால் கடல் அரிப்பை தடுப்பதற்கு மிகவும் உபயோகமாக உள்ளது. அதனால் பல்வேறு கடற்புறங்களில் இதை வளர்க்க வேண்டும் என்பது சுழலியல் ஆர்வலர்களின் கோரிக்கையாகவும் உள்ளது.